ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரகதீஸ் பப்ளிகேஷனுக்குள்ள புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த புக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி சக்ஸஸ் வந்து ஏஞ்சல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு யாருடைய புக் அப்படின்னா பிரகதீஸ் பப்ளிகேஷன். இது வந்து செகண்ட் எடிஷன். நான் ஃபஸ்ட் எடிஷன் வாங்கலை, அதனால் புக் ரிவ்யூ கொடுத்துருக்க மாட்டேன். இது வந்து செகண்ட் எடிஷன், சதீஷ்குமார். இது வந்து டோட்டல் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 490 வந்துச்சு. 460 தான் இதோடைய ப்ரைஸு, பட் 30 ருபீஸ் வந்து கொரியர் சார்ஜ். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து 460 தான், பட் 490 கொடுத்தாங்க. இது வந்து எனக்கு ஃப்ரீயாக தரல, நான் தான் காசு போட்டு வாங்கியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். இந்த புத்தகத்தை ஆன்லைனில் ஆர்டர் செய்யணும்னா இந்த பார் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கனாலே போதும், கரெக்டாக பேமெண்ட் செஷனுக்கு உங்களை கொண்டு சேர்த்துறோம். அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு பதிப்பகம் மே 2021 பதிப்பிச்சிருக்காங்க, செகண்ட் பதிப்பகம் ஜூன் 2022. இது வந்து யூபிஎஸ்சியில் லக்ஷ்மிகாந்த் புக்கு வந்து பாலிட்டிக் இருக்குது, ஆனால் தமிழுக்கு வந்து எதுவுமே இல்லாது, இங்கிலீஷ் மீடியமுக்கு யூஸ் ஆகும், தமிழ் மீடியத்துக்கு எதுவுமே யூஸ் இல்லை. ஸோ வெங்கடேசன் புக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பட் அதில் வந்து ரொம்ப கான்செப்ட் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதுவும் நான் தெரியாமல் வாங்கிட்டேன். எனக்கு அதில் ஒன்றுமே சுத்தமாக புரியலை, அதனால தான் நெக்ஸ்ட் வந்து இந்த புக் வாங்கினேன். ஏற்கனவே என்கிட்ட டாஃப்ஐஎஸ் அகாடமிக்குள்ள புக் இருக்குது, அதுலேயும் உள்ளத பாயிண்ட்ஸ் வந்து இருக்கட்டும். ஸோ இது மெயின்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் இதை வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டே ஒரு நல்ல கோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போராடும் வரை வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெற்ற பின் விடா முயற்சி என்பார்கள், ஃபிடல் காஸ்ட்ரோ. இது வந்து ரொம்ப நல்ல கோட்ஸாக இருக்குது. ஸோ எழுதி வேணால் ஒட்டி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸோ இவங்க தான் இந்த புக்கோடைய ஆசிரியர். ஸோ மிகப்பெரிய தேங்க்ஸ் இவருக்கு தான் சொல்லணும், நம்மளுக்காக ஒரு நல்ல புக்கை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் கண்டென்ட் பேஜ் பாருங்கள். ஸோ இந்திய அரசியலமைப்பு வரலாற்றின் தாக்கம், தோற்றம், முக்கிய சிறப்பு அம்சங்கள், முகவரை, அட்டவணை, பகுதிகள், ஒன்றியம், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து எதில் இருக்குது அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடியது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மெயின்ஸ் குரூப் 2னாலும் சரி, குரூப் 1னாலும் சரி, மெயின்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பாருங்கள், எல்லாமே நீட்டாக பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இதை காமிக்கிறேன். ஸோ இது வந்து வரலாற்றின் தாக்கம், நான் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு தான் வச்சுருக்கேன், அதனால் அப்படி இருக்கும். ஐரோப்பியர் வருகையிலேருந்து ஸோ எப்படி எப்படி இந்த வரலாறை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு எல்லாமே இருக்குது. சட்ட வளர்ச்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க நீட்டாக. எனக்கு நல்லாவே இந்த புக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கா, படிக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, புக்கில் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. நான் பார்த்ததுனால தான் ஓகே ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து மிஸ்டேக் வந்து சரி பார்த்துப்பாங்க. என் கண்ணுக்கு எந்த மிஸ்டேக்கும் தெரியலை இது நாள் வர, நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ இதான் என்னென்னா ஃபஸ்ட்டோட அந்த வரலாறு எப்படி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்து அவங்க என்ன தான் இருந்தாங்க, எந்தெந்த துறைகளில் அவங்க தலைவராக இருந்தாங்க, அதை வந்து கொடுத்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் திணறுவோம், இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க போனாங்கன்ட்டு, இது படிக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தோற்றம், தோற்றமும் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த புக் வந்து நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். புக்ஸ் வந்து நிறையா ஸ்டாக் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போய் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாகவே குரூப் 1னாலும் சரி, குரூப் 2னாலும் சரி, குரூப் 4 கூட இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்டீரியராக போய் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கும் நல்ல பிரயோஜனமாக தான் இருக்கும். ஸோ கலரே பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ வாங்குறவங்க சீக்கிரமாக வாங்கி பிரயோஜனப்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ இதோட இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூனா என்னென்னா புக் வந்து ரொம்ப ஒர்த்தி தான், நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். ஸோ 490 இது வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டோன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து இது வந்து ஓகே தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய ரேட் வந்து 460 ப்ளஸ் 30 ருபீஸ் வந்து கொரியர் சார்ஜு. இது வந்து 30 ருபீஸ் ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டாக தான் நம்ம வீட்டுக்கு வரும், அதுக்காக தான் 30 ருபீஸ் வாங்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வேணாலும் இது பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் இதில் நான் கொடுக்குறேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.